அதை எப்படி பேசலாம், நாமளும் படம் தான் எடுத்துருக்கணும், அதனால நான் மட்டும் எடுத்துக்கிறேன், என்னை மட்டும் வினோத் செருப்பை கலட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசுறேன், ஏன்னா இப்ப நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாழை பார்த்துட்டேன், அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்தேன், அந்த நைட் ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிண்டாக தூங்காமல் உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் ரொம்ப நல்ல. இப்போ அது முடிச்சு அந்த பைத்தியம் முடியும் தீர்வுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, பேயே பிடிச்சிச்சு. அப்போ வந்து அந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அது வந்து அது வந்து ஒரு குருட்டாம்புக்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லாக பார்க்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மியூசிக் மூலியமாக நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுற்றி உள்ள சுருவ பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தால் எவ்வளோ சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில், அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்கறான், அவ்வளோ ட்ரூத்து பார்க்கறான். இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக எதாவது பேச முடியும், ஏன்னா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்ணுறதோ எனக்கு தெரியல. வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல நல்ல தயப்படி இருக்கு. இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உசாராக பேசுறது எப்படின்னு கேட்டால் வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன். அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அது சொல்லக்கூடாது, போர் அடிக்கிறது கேஷன் அந்த மாதிரி எதாவது பேசிட்டு போயிருக்கு, இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது. அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்கே வரும்போது யோசிச்சு நான் என்ன பேசணும், இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஏன்னா என் லைஃப்ல இது ஒரு பெரிய பொறுப்பை நான் பார்க்குறேன். என் மகள் பிறக்கும் போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துருக்கேன், எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னன்னா, நிறைய மல்டி குட்டிகரெல்லாம் அடிச்சாச்சு யூஸ்வலா, நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க இந்த இடத்துல, ஏன்னா அப்படிதான் உரைக்கும். இதை கை தட்டலாமே கொஞ்சம், ஒரு குத்து டான்ஸ், நேக்கட் டான்ஸ் நான் இருக்கு இந்த படத்தை பாருங்க. என் நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க, அதை நெட்ஸா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்துல வந்து அது இந்திய சமூகத்துல வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்கறது, நல்ல படம்னா அப்படின்னா ரொம்ப பிலாசபிக்கலான கொஸ்டின் இது. ஆமா, நான் ரெண்டு நிமிஷம் எல்லாம் பேசலாமா, ரெண்டு மணி நேரம் பேசுறது இடம் முடிக்க அதை பேசினே பிரச்சனை ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, நல்ல படம் அப்படின்னாவே இவன் நம்ம நண்பர்கள் நம்ம 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 ரசிகர்கள் நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் சொல்லி நம்ம வந்து ஓகே புரிஞ்சிச்சு, அதாவது வந்து பாலா சக்திவேல், மிஷ்கின், ராம், வெற்றி மரங்கள் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வரதே அவுத்து போட்டு ஆடுறது பார்க்கறது தான் சினிமாக்கு நிறைய ஆடுறது, அதாவது அதாவது இன்னும் என்கிட்ட பேசுறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார், நான் என்ன போட தான் செய்ய முடியும். நண்பர்களே, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு குழந்தைய கூட்டிட்டு, ஒரு பெண் குழந்தைய கூட்டிட்டு, ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம். எங்கள் அம்மா சின்ன வயசுல எனக்கு கத்திரிக்காயை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு சௌச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு பழா பழத்தை வந்து தட்டி பார்த்து அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்திருக்கான்னு பார்த்து வந்துருக்கேன். ஆனா நம்ம சமூகத்துல ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிடுச்சு. இன்னைக்கு 16 வயதுல எடுத்தா ஓடுமானே டவுட் வந்துச்சு, என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை. இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன்.
இப்ப நகரத்துல இருக்கவங்க எல்லாருமே நினைச்சிருக்காங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்ட். அவங்க சொல்றாங்க இது கிராமத்து கதை. ஐயா இது என் தாயின் கருவறை ஐயா இந்த படம்.